அன்புள்ள அம்பாறை மாவட்ட வாழ் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேற்றும் இன்றும் பொத்தியூர் பிரதேசத்திலே மண்மலையிலே அமைந்துள்ள முகுது ரஜமகாவிகாரை தொடர்பான நிலம் அளக்கப்படுகின்ற விடயத்திலும், அதே போன்று அடையாளமிடப்படும் விடயத்திலும், ஏற்கனவே பொருந்தப்பட்ட 30 ஏக்கர் காணிகளுக்கான விடயங்களையும் மீறி 72 ஏக்கர் காணிகள் கையகப்படுத்தப்படுகின்ற அல்லது அபகரிக்கப்படுகின்ற முயற்சிக்கு எதிராக குறிப்பாக முஸ்லிம் சகோதரர்கள் அந்த நிலத்திலே இருந்து வெளியேற்றப்பட்டு அந்த நிலங்கள் அபகரிக்கப்படுவதற்கு எதிராக பொத்துவில் பிரதேசத்தில் நமது சகோதரர்கள் போராடி வருகின்றார்கள் என்பதை நாம் எல்லோரும் அறிவோம். அவர்களுடைய போராட்டம் என்பது நாங்கள் தனித்து விடப்பட்டு விட்டோம் என்கின்ற எண்ணம் அவர்களுக்கு உருவாகிவிடக்கூடாது. அவர்களுடைய போராட்டத்தில் நாங்கள் எல்லோரும் மனதார எங்களுடைய ஒருமைப்பாட்டை வெளிப்படுத்தி நிற்கின்றோம் என்று நமது சகோதரர்களுக்காக நமது முழு அம்பாறை மாவட்டத்திலும், முடியுமாக இருந்தால் ஏனைய பிரதேசங்களில் இருக்கின்ற நமது சகோதரர்களும், நாளைய தினம் எங்களுடைய முஸ்லிம் மரபுகள் மற்றும் கலாச்சார மையம் என்பது அந்த மக்களுடனான ஒரு ஒருமைப்பாட்டை நாங்கள் வெளிப்படுத்தி நிற்பதற்காக எல்லா ஊர்களிலும் கையிலே கருப்பு பட்டி அணிகின்ற எங்களுடைய நிகழ்வினை நாளைய தினம் நாங்கள் முக்கியமான நகரங்களிலே இருந்து காலை 10 மணிக்கு நாங்கள் ஆரம்பிக்க இருக்கின்றோம். அதன் அடிப்படையில் முடியுமானவர்கள் எல்லோரும் காலையிலே உங்களுடைய கைகளில் கருப்பு பட்டியின் அணிந்து கொள்ளுங்கள். அதேபோன்று எங்களுடைய இந்த ஏற்பாட்டின் பேரிலே, எங்களுடைய மையத்தினுடைய ஏற்பாட்டின் பேரிலே இளைஞர்கள் உங்களுடைய நகரங்களுக்கு வருகை தந்து உங்களுடைய கைகளிலே கருப்பு பட்டியை அணிந்து விடுவார்கள். அவர்கள் அவ்வாறு கருப்பு பட்டியை அணுகின்ற போது அவர்களுக்கு ஒத்துழைப்பு நல்கி நமது பொத்துவில் சகோதரர்களுக்காக, நமது முஸ்லிம் சமூகத்தினுடைய கூறாக இருக்கின்ற பொத்துவில் பிரதேசத்துக்காக நாம் எல்லோரும் நமது ஒருமைப்பாட்டை வழிநடத்தி நிற்பதற்கு நீங்கள் எல்லோரும் எங்களோட ஒத்துழைப்பு நல்குங்கள். இந்த தொல்பொருள் மைய விடயங்கள் தொடர்பாக கடந்த சுமார் 1 மாத காலமாக நான் தொடர்ச்சியாக வழிநடத்த உங்களிடம், நமது மக்களிடமும் தொடர்ச்சியாக இது ஒரு பெரிய நில அபகரிப்புக்கு வழிவகுக்கிறது என்பது தொடர்பாக நான் கூறி வந்திருந்த போதிலும், அது பாரிய அளவிலே ஒரு முக்கிய விடயமாக அல்லது கவனம் திசை திருப்பப்பட்ட ஒரு விடயமாக மாறவில்லை என்கின்ற ஒரு விடயம் இருக்கின்றது. கிழக்கு மாகாணத்துக்கென்று தொல்பொருள் மையங்களை பாதுகாப்பதற்கு, முகாமை செய்வதற்கும் என்று உருவாக்கப்படுகின்ற அந்த செயலணி உருவாக்கப்படுகின்ற தருணத்தில் இருந்து இன்று வரைக்கும் நாங்கள் இது தொடர்பாக பல பதிவுகளையும் பல விழிப்பு நிகழ்வுகளையும் நாங்கள் செய்திருந்த போதிலும், இந்த விடயம் என்பது அந்த மக்களுடைய கவன ஈர்ப்பை புறவில்லை என்கின்ற கவலை எங்களுக்கு இருந்தது. இருந்த போதிலும் இன்று ரஜமகாவிகார என்ற போர்வையில் பொத்துவில்லே இருந்து இந்த நில ஆக்கிரமிப்பு நடந்து கொண்டிருக்கின்ற விடயத்துக்கு எதிராக நமது பொத்துவில் சகோதரர்கள் துணிந்து நின்று போராடுகின்ற விடயம், அவர்களுக்காக நாங்கள் எல்லோரும் எங்களுடைய ஒருமைப்பாட்டை நாங்கள் வெளிப்படுத்துவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் நாளைய தினம் காலை 10 மணியில் இருந்து இன்ஷா அல்லாஹ் எல்லோரும் உங்களுடைய கைகளில் கருப்பு பட்டியினை, அது சீலையாக இருக்க முடியும் அல்லது என்ன நிறம் கொண்டதாக இருந்தாலும் ஒன்றுமில்லை, நீங்கள் ஒரு கருப்பு பட்டியை அணிந்து கொள்ளுங்கள் அல்லது கருத்த சீலையை கட்டுக்கொள்ளுங்கள் அல்லது கருத்த பொலித்தீன் பேப்பரை கட்டுக்கொள்ளுங்கள். அதே போன்று எங்களுடைய தொண்டர்கள் என்பவர்கள் எல்லா கிராமங்களிலும் முடியுமான வரைக்கும் உங்களிடம் இந்த கருப்பு பட்டியை அணிந்து கொள்ளுங்கள் என்று கேட்கின்ற போது நீங்கள் அதற்காக உதவி செய்யுங்கள். அந்த கருப்பு பட்டி உங்களுக்காக எங்களுடைய தொண்டர்களிடம் நாங்கள் கொடுக்க இருக்கின்றோம். அதனை நீங்கள் அணிவதனூடாக நமது முஸ்லிம் சமூகத்திற்கு, குறிப்பாக நமது பொத்துவில் சமூகத்துக்கு நீங்கள் செய்கின்ற ஒரு உங்களுடைய ஒருமைப்பாடு ஒரு கடமையாக நீங்கள் எண்ணிக்கொண்டு இதனை நீங்கள் தயவு செய்து ஒரு ஒத்துழைப்பு நல்கி அந்த கருப்பு பட்டியை அணிந்து கொள்ளுமாறு உங்கள் எல்லோரிடமும் மிக கனிவாக வேண்டிக் கொண்டு விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.